ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சோகாலி சேனல். என்னங்க ரொம்ப நாளாக ஆளே காணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, சில பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு, இந்தியா ட்ராவலாக இருந்துச்சு, அதனால் எங்களால் தொடர்ச்சி வீடியோ போட முடியல. ஆனால் வி ஆர் பேக். எஸ் வி ஆர் பேக். நாங்கள் எப்போ போல் உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸோட இந்த சேனலில் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோஸ் போட்டுட்டு வரோம். உங்களுக்கு வந்துட்டு யூஎஸ் இமிக்ரேஷன் பற்றின வீடியோஸும் அப்புறமேல விலாக்ஸ், டூரிசம் பற்றிய வீடியோஸும் ரொம்ப 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 இன்னோவேட்டிவான வீடியோஸோட புது வெர்ஷன்ஸோடு நாங்கள் வரோம். ஸ்டே டியூன் டு அவர் சேனலுங்க. இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறோம்னா, விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷன் 2019. இங்கே ஆர்டிசிங்கிற ஊரில் வந்து ரொம்ப அருமையாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிருந்தாங்க. அதை உங்களுக்கு காட்டலான்னு தான் இந்த வீடியோ போடுறோம். பார்த்தீங்களா, டாலர் நோட்டோட எவ்வளோ சூப்பராக விநாயகர் காட்சியளிக்கிறாருன்னு. இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விநாயகர் இருந்து சிலை வச்சுருந்தாங்க. பார்த்தீங்களா, ரோஸ், ரெட் ரோஸ் கிட்ட ஒரு விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விநாயகர் சிலைகள் இருந்துச்சுங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஷெல்லில் இருக்க விநாயகர் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தாருங்க. எல்லாருமே வந்துட்டு அது யூனிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமே ஒயிட் எலஃபண்ட்டில் வந்து விநாயகர் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயிலில் விநாயகர் பார்த்தோங்க. யூஸ்வலாக முருகர் தான் வந்து மயிலில் இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா மயிலில் வந்துட்டு விநாயகர் இருக்காரு. இதுவும் வந்துட்டு ஒரு புதுசாக இருந்துச்சு. இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகழகாக விநாயகர் சிலை, அப்புறமேல பெரிய ஒரு கிராண்டாக ஒரு விநாயகர் சிலை இருந்துச்சுங்க. இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்ற ரொம்ப ரசித்து மகிழ வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு. வருஷம் வருஷம் இங்கே வந்துட்டு கிராண்டாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலனை வந்து கார்வ் பண்ணி வந்து ஒரு விநாயகர் இருக்காங்க. வாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு போகலாம். இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நார்வாக் கலிஃபோர்னியா, அங்கே இருக்கிற ராதாகிருஷ்ணன் டெம்பிள் அவங்க தான் வந்து இதை வந்துட்டு நடத்திருக்காங்க. ரொம்ப நல்லாவே கிராண்டாக இருந்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்மால் கோல் ஒரு 100 அது மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்தா கடைசியில் வந்துட்டு கூட்டம் அலமோதிட்டு வந்துருச்சு. ஒரு 200-300 பேர்கிட்ட கூட்டம் வந்துருச்சு. பார்க்கிங்கே ரொம்ப இடம் கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்ததுனால எங்களுக்கு பார்க்கிங் கிடச்சிருச்சு. நல்லாவே ஒரு தரிசனம் அன்னைக்கு எங்களுக்கு கிடச்சது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு இன்னொரு ஒரு யூனிக்காக ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா, குட்டி குழந்தைங்கள்லாம் ஸ்டேஜ் கூப்பிட்டு விநாயகருக்கு ஹாப்பி பர்த்டே கேக் வெட்டலாம் அப்படின்னு பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்டேஜில் அசம்பிள் பண்ணி கேக் வெட்டுறதுக்கு போகும்போது ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க. எல்லாரும் குழந்தைங்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. பக்கத்தில் இருக்க கேக் கடை தான் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பெரிய கேக்கு வந்துட்டு இந்த பிக்சர்லேயே உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து பர்த்டே கேக் ஃப்ளேவர், இன்னொன்று வந்து மேங்கோ ஃப்ளேவர். ரெண்டு கேக்குமே ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருந்துச்சுங்க. நாங்கள் 2-3 பீஸ்லாம் கிராப் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு அது முடிஞ்ச பிறகு தீபாரதனை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்களும் ஒரு நெய் விளக்கு எடுத்து தீபாரதம் பண்ணோம். என்டையர் க்ரௌடுமே வந்துட்டு ரொம்ப பக்தி பரவசத்தில் வந்துட்டு தீபாரதனை பார்த்துட்டு எல்லாருமே சேன் பண்ணிட்டு கை தட்டிட்டு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வருஷம் வருஷம் எப்பயாச்சும் விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷன் வந்துட்டு அட்டன் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. நாங்களும் வீட்டில் வந்து விநாயகர் சிலை வச்சு நாங்கள் 7 வச்சுருந்து போயிட்டு கரைச்சோம். பக்கத்தில் ஒரு லேக்கில் கரைச்சோம். வீட்லேயும் நாங்கள் கொழக்கட்டை, பால் கொழக்கட்டை, பூண்டு கொழக்கட்டை ரெண்டுமே பண்ணி ரொம்ப கிராண்டாக கொண்டாடணும். இது வந்து ரொம்பவே மெமரபுளான ஈவெண்ட்டாக இருந்துச்சுங்க. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. நீங்களே இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் பாருங்கள். இங்கே வந்துட்டு அந்த கோயில் சார்பாக வந்துட்டு டொனேஷன் கேம்பெயின் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2.8 மில்லியன் கோல் வச்சு கேம்பெயின் பண்ணாங்க. பக்கத்தில் வந்துட்டு இருக்கிற பெரிய பெரிய கடைக்காரங்க எல்லாருமே வந்துட்டு பெரிய லெவலில் டொனேஷன் தான் பண்ணாங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிடிஎம்மும் டொனேட் பண்ணுவாங்க. இது வந்துட்டு அவங்க வந்துட்டு கம்யூனிட்டி சர்வீஸ்க்காகவும் இந்த கோயில் டெவலப்மெண்ட்காகவும் அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, விநாயகர் ஃபுல்லாக டாலர்ஸோட ஒழிக்கிறாரு. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் நல்லா பிரசாதம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு நடை கட்டினாங்க. கொழக்கட்டை கொடுத்தாங்க, அப்புறம் ஜிலேபி, லட்டுலாம் கொடுத்தாங்க. ஹோப் வியூவர்ஸ் யூ என்ஜாய்டு திஸ் வீடியோ. தொடர்ச்சியாக வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து இன்னும் வந்துட்டு இன்ஃபர்மேட்டிவான விலாக்ஸ், அதுக்கப்புறம் யூஎஸ் இமிக்ரேஷன் பற்றின விலாக்ஸ், டூரிசம், அப்புறம் டே டு டே லைஃப் அதெல்லாம் காட்டான்ட்ருக்கோம்.
சோக்காளி திரும்ப வந்துருச்சுங்க. ஸ்டே டியூன் டு அவர் சேனல், பெல் பட்டன் அமைக்கி நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வர வச்சுக்கோங்க. இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் இந்த சேனலுக்கு நல்லா ஆதரவு தெரிவிங்க. நாங்கள் வந்து மேலும் மேலும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறோம். ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோஸ் வியூவர்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.